நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண் முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்து தாயும் காலடியும் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். எது மரணம்? போர்க்களத்தில் நாம் வீழ்வதை விட கோழையாக வாழ்வது மரணம். எது மரணம்? நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்து தம் தாயின் காலில் உருள விட்டு ஓடாமல் இருப்பது மரணம். அந்த வசனங்களுக்கு நல்ல ஒரு உயிரோட்டமா இருந்தது உங்க நடிப்பு, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கொண்டியங்குப்பம் என்னும் கிராமத்தில் இருந்து பிறந்து ஒரு மாணவனாக இன்று முதிர்ச்சி அடைந்து பல்வேறு சமூக மக்களை காண்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய கிராமத்தில் விதைக்கப்பட்ட மனிதாபிமானம் என்னும் உச்சகட்ட உணர்வு. அந்த மனிதாபிமானம் இன்று நகரத்தில் இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக நான் மாற்றிவிட்டு என்னுடைய கிராமத்தை நான் எடுத்து பார்த்தால் அங்கு மனிதாபிமானம் சிறந்து விளங்குகிறது. என்னுடைய தாயின் அன்பு அங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. எல்லோரும் எனக்கு அன்பை விதைத்தார்கள், அதை போற்றுவோம். நன்றி, வணக்கம். நம் பிறந்த மண், நம் பிறந்த ஊர் பத்தி பேசணும்னா ஒரு நிமிடம் பத்தாதுன்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய பேச்சு ஒரு சமர்ப்பணம். ரொம்ப நன்றி. எவ்வளவு அழகான திறமையாளர்கள் வந்து நம்ம